Hello dear students, welcome to Mathematics Education in Tamil. So iniki nama enna paaka porom appdin pathina ka example 4.18 paaka porom 10th standard max la. Idu practical geometry, construction of triangle PQR. So ipo nama enna paaka porom appdin pathina ஒரு ட்ரையாங்கிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இஃப் பேஸ் அண்டு ஒரு ஆங்கிள், அதுக்கப்புறம் ஒரு ஆல்டிடியூட் கொடுத்தா அதை வச்சு எப்படி நம்ம ஒரு ட்ரையாங்கிளை வரையிறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ ரஃப் டயக்ராமில் இங்கே ஆங்கிள் பீன்றது 30 degrees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் பீன்றது 30 degreesன்றதுனால ஆங்கிள் பீன்றத மேலே வரைஞ்சிக்கோங்க. 30 degrees எப்பயுமே மோஸ்ட்டாக ஆங்கிள்ஸை மேலே வரைஞ்சிக்கோங்க. ஆங்கிள் பீன்றது 30 degrees. பிக்யூஆர் அப்படின்ற ட்ரையாங்கிளில் கியூஆர்ன்றது பேஸ், ஸோ அது வந்து 5 centimeters. ஆல்டிடியூடுன்றது ஃப்ரம் பி டு கியூஆர், பியிலிருந்து ஆல்டிடியூட் கியூஆருக்கு 4.2 centimeters லென்த் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பியிலிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், 4.2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வரைஞ்சிக்கலாம். பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 centimeters கொடுத்துருக்காங்க. ஸோ 5 centimeters பேஸ் வரையலாம். இந்த இடத்துலருந்து பேஸ் 5 centimeters. ஸோ பேஸ் 5 centimeters வரைஞ்சாச்சு. இதை கியூனும் இங்கே ஆர்னும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 30 degrees கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் 30 degrees கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அதை கியூவில் வச்சு 30 degrees, 0, 10, 20, 30 degrees கீழே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. என்ன ஆங்கிள் கொடுக்குறாங்களோ அதை கீழே மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வரைங்க, அதாவது 90 degrees ஒரு லைன் வரைங்க. இது 90 degrees, இது 30 degrees. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைனுக்கு கியூஆருக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இந்த கியூஆர் எவ்வளோ அளவு இருக்கோ அவ்வளோ அளவே நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அதாவது மோர் தென் ஹாஃப் எடுக்கணும், நான் ஃபுல்லாக எவ்வளோ அளவு இருக்கோ அதை ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். ஸோ ஆர் கட் பண்ணலாம் மேலேயும் கீழேயும், ஆப்போசிட் சைடுக்கு இந்த லைனோட ரெண்டு சைட்லேயும் நம்ம ஆர்க்கு கட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்க்கு கட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு லைன்ஸும் இந்த பெர்பெண்டிகுலர் லைனும் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைனும் எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மீட் பண்ணுற பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் சர்க்கிள். இப்போ சென்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்றது ஓன்ற பாயிண்ட்டுன்றதுனால அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ரேடியஸ் அப்படின்றத இதுக்கு இதோட லென்த்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து கியூ வரைக்கும் எவ்வளோ லென்த்தோ அதை வந்து ரேடியஸாக எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் வரையலாம். சர்க்கிள் வரைஞ்சோம்னா நம்மளுக்கு சர்க்கிள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் வரும். இந்த சர்க்கிளில் இந்த சர்க்கிள் வந்து கியூஆரை டச் பண்ணிட்டு போகும். கியூஆர்ன்ற அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி சர்க்கிள் வரும். இப்போ ஆல்டிடியூடு வரையணும். ஸோ ஆல்டிடியூட் வரையணும் அப்படின்னும்போது ஆல்டிடியூட் 4.2 centimeters கொடுத்துருக்காங்க. ஸோ 4.2 centimeters ஆல்டிடியூட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.2 காம்பஸை வைங்க, காம்பஸோட நைஃப் எட்ஜை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம 4.2 அப்படின்றத எடுத்துடலாம். ஸோ 4.2 அப்படின்றத நான் இப்போது கையில் எடுத்திருக்கேன் காம்பஸில். இங்கே எம்மில் வைங்க, எம்மில் வச்சு 4.2 அப்படின்றத ஆர் கட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக எனக்கு அந்த பாயிண்ட்லேயே கட் ஆகுது. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இன் இதுக்கு நேராக ஒரு லைன் வரையணும். ஸோ சப்போஸ் நம்ம அந்த லைன் வந்து எக்ஸாக்டாக வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கோணல் மண்ணில் வரைஞ்சிட போகிறோம் அப்படின்றதுனால. ஸோ பேரலாக லைன் வரைகிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம்.
இந்த ரெட் லைன் அதாவது பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்கேல் வைங்க. செட் ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு இது 4.2 சென்டிமீட்டர். ஸோ 4.2 சென்டிமீட்டர் அப்படின்றத எந்த பாயிண்ட்டில் வேணும்னாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து 4.2 சென்டிமீட்டரை மார்க் பண்ணிக்கோங்க. 4.2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த பாயிண்ட்டையும் அந்த லைனையும் ஜாயின் பண்ணாவே போதும், நம்மளுக்கு எக்ஸாக்டாக பெர்ஃபெக்டான ஒரு லைன் கிடச்சிரும். ஸோ இந்த லைன் எங்கெங்கெல்லாம் கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், பி பி டேஷ்னு எடுத்துக்கிறோம். இது பி, இது பி டேஷ். இப்போ இந்த பி அப்படின்ற பாயிண்ட்டையும் இந்த கியூஆர்ன்ற பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணோம்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன ட்ரையாங்கிள் வேணுமோ அந்த ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.